தினமும் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம குரூப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்வித்துறை சார்பில் நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேலைவாய்ப்பு தான் இதுவும். இதில் மொத்தமாக 7 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து சேர்ந்துடும். இதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. மினிமம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதில் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வருமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, செகண்ட் வந்து ஸ்வீப்பர், தேர்டு பார்த்திங்க அப்படின்னா கார்டனர், ஃபோர்த்து வந்து கிளீனர், ஃபிஃப்த் ஒன் வந்து பம்ப் ஆப்ரேட்டர், சிக்ஸ்த் ஒன் வந்து வாட்ச்மேன், செவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோடர். ஓகேங்களா, மொத்தமாக 7 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக 7 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக 11 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 11 வேகன்சி வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் பின்பற்றி நிரப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய விளையாட்டு குறியீட்டாளர் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோடர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து கம்யூனிட்டி பிரிவு சேர்ந்தவங்களுமே இதற்கு அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி கொடுத்துருப்பாங்க, எஸ்சி கொடுத்துருப்பாங்க, எஸ்சியை கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஒரு கம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து அதில் போட்டி போட முடியும். அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ரிசர்வேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நிரப்புவாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 8th வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கணும். அதற்கு மேலே ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் மீது இருக்கக்கூடிய 6 போஸ்ட்டுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலே அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதற்கான வயது வரம்பு சம்பளம் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாம்ஸ் படின்னா என்ன, ஸோ வயது வரம்பு அப்படின்னா மினிமம் 18 எல்லாருக்குமே கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரல் டர்னில் வரீங்க அதாவது பொது பிரிவில் வரீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதிகபட்சமாக. இதே ஓபிசி அதாவது எம்பிசி, பிசி, பிசிஎம், டிஎன்சி எல்லாமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. நீங்கள் 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் படி நாம்ஸ் வந்து இதுதான் வந்து சொல்லுது. அதே மாதிரி சம்பளமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே, இந்த 7 வகையான போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மினிமம் 15,700 பேசிக் பேவாக இருக்கும். அதே மாதிரி அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பெனிஃபிட்ஸும் வந்து இதில் இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இப்போ மே மாதம் வந்து 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியான 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியிலிருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னாட்சி நிறுவனம். ஓகேங்களா, ஸோ பட் ஆனால் இது இந்த ஜாப் எல்லாமே வந்து பர்மனெண்ட் தான். ஓகேங்களா, அதனால தான் நான் முக்கியமாக போஸ்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து நம்ம சேனலில் மேக்ஸிமம் வந்து நம்ம பர்மனெண்டான போஸ்ட் தான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டும் வருது, பட் மேக்ஸிமம் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேன்றாங்க. ஸோ பர்மனெண்டான போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. மேக்ஸிமம் இதற்கு எக்ஸாமினேஷனும் இருக்காது. ஓகேங்களா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. அதே காலேஜ் அட்ரஸ் தான், ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரி, வெங்கடேசா மில்ஸ் அஞ்சல், உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற இந்த அட்ரஸ் தான். திருப்பூர் மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனும் வந்து இருக்கும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள் தான். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் கீழே கொடுத்துட்ருக்கேன். எல்லா வீடியோலையுமே நான் மேக்ஸிமம் சொல்லிட்டு வரது அதுதான். ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இணைக்கணும். அது என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீட்டாக வந்து அப்ளிகேஷன் பேக்கில் அட்டாச் பண்ணி போஸ்ட் கவரில் போட்டு டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ தகுதி விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.